நமோ தகவத்தோ அரஹத்தோ சம்மா சம்பு உலகத்தில் பிறந்த எந்த மதத்திலும் பிறந்த எந்த மத உலகத்தில் இருக்கும் எந்த மதத்திலும் சொல்லுவதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து சிந்தித்து பார்க்கணும் எல்லா மதத்திலையும் என்னத்தை சொல்லியிருக்கிறாங்க சந்தோஷமாக வாழு கவலை இல்லாமல் வாழ் இன்னொரு உனக்கு பிரச்சினை இல்லாமல் வாழு பிறருக்கு உதவி செய் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று சிந்தி இருந்தால் இன்னொரு உனக்கு கொடு கொடுத்து சாப்பிடு இதைத்தான் சொல்லியிருக்குது களவு செய்யாது பாருங்கள் களவு செய்யாது விபச்சாரம் செய்யாது கொடி கொடியை கெடுக்கும் என்று சொல்லுவாங்க தானே குடி கெடுக்கும் போதைக்கு அடிமையாகாது இந்த எந்த மதத்தை எந்த மதத்திலும் சொன்னதை நாங்கள் கொஞ்சம் சுய புத்தியுடன் பார்க்கணும் சொல்லியிருப்பதை நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த மதங்களில் ஏன் இப்படி எல்லாம் போதிச்சு இருக்கிறாங்க எதுக்காக மனித தர்மத்துக்காக மனிதனுடைய வாழ்க்கை சுகமாக வா இருக்க வேண்டும் என்று சிந்தித்தார் ஒரு நல்ல வாழ்க்கை மனிதன் உண்டாக்க வேண்டும் என்று தான் புத்தன் இயேசு மகாத் மக இஸ்லாமியாகமும் எல்லாத்துலேயும் நல்லதை தான் சொல்லியிருக்கு ஒரு காரணத்தில் அடித்தா இன்னொரு காரணத்தை காட்டு எவ்வளோ அழகாக இருக்குது நீ அடிக்க போகாது கெட்டதை செய்யாதே நன்மதை நல்லதை செய் கெட்டதை சிந்திக்காது நல்ல சிந்தனை உருவாக்கும் கோல் மூட்டாது இன்னொரு இன்னொருத்தனுடைய மனம் உடைகின்ற மனம் வலிக்கின்ற வார்த்தை பேசாது இல்லாத இடத்துல ஒன்று இருக்கும் இடத்துல ஒன்று கதைக்காது பொய் சொல்லாது சத்தியத்தை கதை உண்மையை பேசு தன்னுக்கு தனக்கு தான் செய்ய வேண்டிய காரியங்களை நலமாக செய் கெட்டவனை நீ கிட்ட எடுக்காது அவனை கையில் தூரத்தில் வச்சுக்கோ அவனோட சண்டை போடக்கூடாது அவனும் தேவைப்படுவான் ஆனால் அவன் கெட்டவன் அவனுடைய சேர்ந்தா என்னுடைய வாழ்க்கையும் இருண்டு படிக்கிற வயசில் படிக்கணும் கந்தானாலும் கசக்கி கட்டு ஒரு உடை இருக்குது போதும் அதை கசக்கி கட்டி நல்லா படிக்கணும் படிக்கிற வயசில் வாலிப வயசில் நல்லா சம்பாரி இருக்கணும் இருக்குதுன்னு சந்தோஷப்படணும் சம்பாதிக்கன்னா கெட்ட வழியில் சம்பாதிக்கக்கூடாது இப்போ சிலர் சொல்கிறாங்க எப்படியாவது நாங்கள் சாப்பிட்றோம் தான் பண்டிகை தான் எப்படியாவது சாப்பிடுது அதை என்ன சாப்பாடா அது சாப்பாடு உழைத்து சாப்பிட வேர்வை சிந்தி சம்பாதித்து சாப்பிடுவேன் இப்ப பாருங்க எவ்வளோ களவு நடக்குது ஒன்றும் எவ்வளவோ களவாடுறாங்க களவாண்டு சாப்பிட்டு சரீரத்தில் அந்த மாசம் ஒட்டாது நீதிக்கு தலை வணங்குன்னு சொல்லுவாங்க நீதி ஒன்று இருக்குது சாப்பிடுறதுக்கும் ஒரு நீதி இருக்குது உழைத்து சாப்பிடும் இல்லாட்டி கேட்டு சாப்பிடும் கலவு செய்யக்கூடாது அதே போல தான் விபச்சாரம் செய்யக்கூடாது இப்போ இந்த நாடு விபச்சாரத்தில் முழுகி போயிட்டு எந்த இடத்துல பார்த்தாலும் வருகின்ற செய்திகள் கெட்டதே தான் காதுக்கு கிடைக்குது ஆனால் எவ்வளவோ ஆலயங்கள் எவ்வளவோ பன்சால் இந்த பூஜை பூஜை ஸ்தானங்கள் பார்க்குற பார்க்குற எந்த இடத்துலையும் இருக்கு ஆனால் மீதி காட்டுக்கு போச்சு ஒரு இளவரசன் இந்தியாவில் புத்தப்பெருமானுடைய காலத்தில் ஒரு கனவு கண்டார் எந்த கனவு அந்த கனவு ஒரு அழகான கனவு ஒரு ஆறு ஓடுது சமுத்திரம் சமுத்திரத்தில் பாறாங்கல் பாறாங்கல்லாம் மிதக்குது பாறாங்கல் மிதக்குது பாறை இல்லாத பாறைமே இல்லாத இதெல்லாம் அந்த சமுத்திரத்தில் உள்ளாழு உள்ளுக்கு போகுது தண்ணியில் சுபாவம் தான் பாரமானதை போட்டால் தான் உள்ளுக்கு போகும் பாரம் இல்லாத மெதக்கணும் ஆனால் இவர் பார்த்தார் பாராங்கால் மெதக்குது பாரம் இல்லாதது உள்ள உள்ளால் போகுது பயந்துட்டார் இது என்ன இப்படி ஒரு கனவு அதற்கு பெருமான் போதித்தார் பயப்படாதே அது இப்போ நடக்கிறது இல்லை இப்போ இல்லை இன்னும் காலம் போகும் பொழுது தர்மமானது காட்டுக்கு போயிடும் அதர்மமானது தான் உலகத்தில் தலை தூக்கும் இப்போ அந்த காலத்தை தான் நாங்கள் நெருங்கி கொண்டு வரோம் எந்த இடத்தில் பார்த்தாலும் அதர்மத்துக்கு தான் முக்கியஸ்தானம் கொடுத்துருக்கிறாங்க தர்மத்துக்கு இல்லை ஒருவன் தர்மத்தோடு வாழும் பொழுது அவனுக்கு கேலி பண்ணுறாங்க அவனை பார்த்தா சும்மா என்னதோ நக்கலுக்கு எடுக்கிறாங்க தான் இடம் கிடைக்கிறது களவு செய்வனுக்கு தான் இடம் கிடைக்கிறது அவன் தான் நல்லா இருக்கிறான்னு சொல் சிந்திக்கிறான் அது தவறு ஏனென்றால் நூறு வருஷம் வாழ முடியாது எந்த நேரம் மரணம் வருமோ தெரியாது நாங்கள் எல்லாரும் மரணத்துக்கு தான் பிறந்திருக்கிறோம் மரணத்தை தான் எதிர்பார்க்கவும் மரணத்தை சிந்திக்கணும் ஏன் அது தான் உண்மை இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு உண்மை மரணம் எல்லோரும் மரணத்துக்கு நான் போனாங்க எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு இருந்தாங்க இப்போ ஒரு தாய் இது தாய் இருந்தால் அவளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிச்சு அழகான ஒரு மகன் மகன் கிடைச்சால் சந்தோஷம் இரவு பாலையும் கொடுத்து கிட்ட வச்சு கொண்டு தூங்கினாங்க நல்லா ராத்திரி இரவு மழை பெஞ்சிச்சு காலையில் பொழுது பிள்ளை மரணத்துக்கு போய் இறந்துட்டான் இந்த தாயானவள் எலும்பி விட்டு பிள்ளையை பார்க்குறா பார்க்குறா எலும்பமாட்டான் வே அழுகு ஒன்றும் இல்லை கிள்ளியும் பார்க்குறான் தூக்கி கொண்டு ஓடுறா காணுற காணுற மக்களுக்கு காட்டுறா பாருங்களேன் பாருங்களேன் மகன் இறந்துட்டான்னு சொன்னால் இந்த தாய்க்கு தாங்க முடியாது ஒரு மனுஷன் பார்த்தான் பாவம் இப்போ பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த அந்த இடத்துல ஒரு புத்த பெருமான் இருக்கிறார் போ அவர் அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுப்பார் பெருமானுக்கு உயிர் கொடுக்க முடியாது இந்த தாயுடைய சோகத்தை தீர்க்க முடியும் பிள்ளையை தூக்கி கொண்டு போனா இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஆ நான் இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்குறேன் நீ போய் இந்த ஊரில் ஏதாவது ஒரு வீட்டில் யாரும் இறக்காது வீட்டிலருந்து கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு வா இந்த பிள்ளைக்கு மருந்து செய்ய ஆ கடுகு தானே அது சுலபமாக கிடைக்கும் இன்னும் பிள்ளையும் தூக்கி கொண்டே ஓடுறா ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுறா அக்கா என் பிள்ளைக்கு மருந்து செய்யணும் கொஞ்சம் கடுகு தாரியா ஐயோ கடுகா கொஞ்சம் தாரைன்னு ஓடி போய் கடுகு டப்பாவை எடுத்துகிட்டு வந்து கடுகு கொடுக்கும் பொழுது இந்த தாய் கேட்குறா இந்த வீட்டில் யாராவது செத்தாங்களா என்ன அவனுக்கு தெரியாதா என் பாட்டி தாத்தா அம்மா அப்பா எவ்வளவோ செத்தாங்க அப்படியானால் அவன் இந்த காடுக்கு தேவையில்லை இதால் மருந்து செய்ய முடியாது இதே போல் ஊர் முழுக்கா ஓடுறா அன்னையும் கொஞ்சம் கடுகுட்டாங்களே எதுக்குடு இந்த என் பிள்ளைக்கு மருந்துக்கு இந்த வீட்டில் யாரோ சத் செத்தாங்களா போன வாரம் தான் என் மனைவி செத்தா அப்பா வேணாம் காலையிலேருந்து சாயந்தர மலையும் ஓடுறா எல்லா வீட்டுக்கும் போகிறான் பார்த்தா எந்த எல்லா வீட்டிலையும் செத்து இருக்கிறாங்க தண்ணி அப்புறம் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்தா உணவு இல்லை தண்ணி இல்லை அந்த தன்னுடைய மகனுடைய புணத்தை கையில் வச்சு கொண்டு சிந்தித்தா இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க என் மகனுக்கும் அந்த தான் வந்துச்சு என்னுடைய தவறு இல்லை கடவுளுடைய தவறு இல்லை இது தான் உண்மை இது தான் சத்தியம்னு அந்த பொணத்தை வீசிட்டான் புத்தப்பெருமானிடத்துக்கு போய் சொல்லுறா என் மகன் இறந்துட்டான் அதனால் மரணம் உண்மை பிறப்பிருந்தால் இறப்பு இருக்கிறது மரணம் உண்மை மரணத்துக்குத்தான் பிறந்திருக்கிறோம் மரணம் வரும் வரை நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வீட்டுக்கு ஊருக்கு நாட்டுக்கு தன்னுடைய மதத்துக்கு வேலையுள்ள வாழ்க்கை அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறக்க முடியுமானால் அந்த ஜீவியம் மண்ணுக்கு பாரம் இல்லாத இப்போ பாருங்கள் வீட்டுக்கும் பாரம் நாட்டுக்கும் பாரம் மண்ணுக்கும் பாரம் தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை தனக்கு தேவையில்லாததைத்தான் நாங்கள் செய்கிறோம் நீ உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய் முதலாவது அப்பொழுது தான் ஒரு அர்த்தம் இருக்கிறது அர்த்தம் இல்லாத ஜீவியம் தேவையில்லை ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் எந்த மதத்திலும் அதைத்தான் போதித்திருக்கிறார்கள் நல்லாவால் கெட்டவனு கெட் கெட்டு போகாது ஒரு சுந்தரமான ஜீவியம் ஒரு மனித தர்மம் நிறைந்த ஜீவியம் அப்படி வாழ்ந்தால் உனக்கு கடவுளும் நமஸ்காரம் செய்யும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்